ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்லேயும் இல்லத்தரசிகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கரப்பாம்பூச்சி. அப்படிப்பட்ட கரப்பாம்பூச்சியை எப்படி ஒழிக்கலாம், நம்மளால் ஒழிக்க முடியுமான்னுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கரப்பாம்பூச்சி எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது. தண்ணீரும் சூடான ஒரு இடமும் கிடைச்சா போதும், அது வந்து உயிர் வாழ ஆரம்பிச்சிடும். அதனால தான் கேஸ் அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தா கூட அதுக்கு கீழேலாம் வந்து கரப்பாம்பூச்சி இருக்கத நம்மளே பார்த்துருப்போம். கரப்பாம்பூச்சி நம்மளை எதுவுமே செய்யலையே, அது இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வீட்டில் ஃபுல்லாகவே கரப்பாம்பூச்சி தான் இருக்கும். கரப்பாம்பூச்சியை சாதாரணமாக நினச்சிக்க கூடாது. கரப்பாம்பூச்சி பாக்டீரியாவை அதிகரிக்க செய்து, இந்த பாக்டீரியா அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மறைமுகமாக சில நோய்கள் எல்லாம் வந்து தாக்க தொடங்கும். இந்த கரப்பான்பூச்சி பகல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, நைட்டு தான் எல்லாமே வெளிவரும். நீங்கள் வந்து நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் வந்து கிச்சனில் லைட்டை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தரையிலெல்லாம் பொடி பொடி கரப்பாம்பூச்சிலாம் வந்து போயிட்டே இருக்கும். அப்படி கரப்பாம்பூச்சி போகிறதுனால நம்ம பாத்திரம் எல்லாமே வச்சுருப்போம், எல்லாத்துலேயுமே அது போய் உட்கார்ந்துருக்கும். இதனால் அதோட கழிவு வந்து அந்த பாத்திரங்களில் ஆகும். இதனாலேயுமே நமக்கு வந்து நோய் பரவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு ஜோடி கரப்பாம்பூச்சி ஒரு வீட்டில் இருந்துட்டுனா அது 1 வருஷத்துக்குள்ளே 2 லட்சத்துக்கும் அதிகமாகவே கரப்பாம்பூச்சியை இனப்பெருக்கம் செய்திடும். இந்த கரப்பான்பூச்சி நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இருக்குது. இந்த கரப்பான்பூச்சியை நம்ம வந்து அழிக்க முடியாது, ஆனால் இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். கரப்பான்பூச்சியோட தலை துண்டானா கூட 2 வாரத்துக்கு அதால் உயிர் வாழ முடியும். கரப்பான்பூச்சிக்கு முட்டையில் இருந்து 1 முட்டையிலிருந்து 20 முதல் 50 வரை குஞ்சு பொறிக்குது. இதுதான் கரப்பாம்பூச்சி முட்டை. இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, இதுக்கு உள்ளேயே 50 குஞ்சு இருக்குது. இந்த முட்டை வீட்டில் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து அப்புறப்படுத்திடணும். இந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குஞ்சு 7 வாரத்தில் அது மறுபடியும் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு தயாராயிருது. இந்த கரப்பாம்பூச்சியை கட்டுப்படுத்த நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே வந்து கிச்சனை சுத்தமாக வைக்கணும். அசுத்தமான இடத்துல தான் வந்து கரப்பான்பூச்சி வர ஆரம்பிக்குது. நைட்டு எந்த விதமான ஃபுட்டுமே நம்ம கிச்சனில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிடணும். கிளீனாக இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. கிச்சனில் நம்ம வந்து நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்போம், நிறைய செல்ஃப் வச்சுருப்போம், இந்த மாதிரி ரேக் வச்சுருப்போம். இதில் எல்லாமே வந்து குட்டி குட்டி கரப்பான்பூச்சி போய் இருந்துரும். இதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கரப்பான்பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். நம்ம வந்து 1 மந்த் 2 மந்த்லாம் அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா கரப்பான்பூச்சி நம்ம என்ன தான் அழிச்சிட்டே இருந்தாலும் அது மறுபடியும் இனப்பெருக்கம் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்டு எல்லாத்துலேயுமே போய் கரப்பான்பூச்சி இருக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே நம்ம வந்து எடுத்து எடுத்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் இந்த சிங்க் ஏரியாலையும் கரப்பான்பூச்சி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கரப்பான்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஷ்வாஷ் ஜெல்லாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் போல் ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் வினிகர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன வந்து குவான்டிட்டியை கூட்டிக்கிடலாம். 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது லிக்யூடும் நம்ம வந்து வினிகரும் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து வாட்டர் ஊற்றிக்கிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நைட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் எங்கெல்லாம் அதிகமாக கரப்பாம்பூச்சி வருமோ அங்கெல்லாம் வந்து இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நான் வந்து பழைய வினிகர் பாட்டிலில் தான் ஊற்றுறேன்.
ஸ்ப்ரே பாட்டிலில் தான் வந்து இதுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். கரப்பான் பூச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கூட வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உடனேயே அந்த இடத்துலையே செத்து போயிடும். டிஷ்வாஷ் லிக்யூடுக்கு பதிலாக நம்ம வந்து ஷாம்பு எதுவுமே நல்ல மணக்கக்கூடிய எந்த பொருள் வேணாலும் ஊற்றிடலாம். ஆனால் வந்து நுர வரணும்னு தேவையில்லை, நம்ம ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம வந்து அதை ஊற்றுறோம். கரப்பான்பூச்சிக்கு வந்து நறுமணம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன கரப்பான் பூச்சிக்கு மேலேயும் அப்படியே ஊற்றி விட்டுட்டோம்னா அது வந்து செத்து போயிடும். சூடான தண்ணீர் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கிடுங்க. எலுமிச்சாறு வந்து பாதி எலுமிச்சாறு வேணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து 2 டீஸ்பூன் வேணும். இதையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அதையும் ஒரு நாள் வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நைட் வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் தொடச்சி விட்டுடலாம். ஒன்றுமே இல்லைனா சூடான தண்ணீரும் வினிகரும் மட்டுமே போதும். 1:2 ரேஷியோவில் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நைட்டு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் கிளீனர் வச்சு கூட நைட்டு ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டு போயிடலாம். இந்த கிளாஸ் கிளீனருமே கரப்பான் பூச்சிக்கு மேலே அடித்து விட்டுட்டோம்னா உடனே செத்து போயிடும். இந்த கிளாஸ் கிளீனர் வந்து நம்ம வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணினது தான். அதோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. கிச்சனில் நைட்டு வந்து இந்த மாதிரி சாம்பிராணி கூட நம்ம வந்து பற்றி வைக்கலாம். இதோட புகையுமே வந்து கரப்பான் பூச்சிக்கு பிடிக்காது, இதோட ஃப்ளேவரும் பிடிக்காது. இது கூட நம்ம வந்து அடிக்கடி கிச்சனில் பற்றி வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி லெமன் கிராஸ் ஆயில்லையுமே தண்ணி சேர்த்து அதையும் நம்ம வந்து கிச்சனில் ஸ்ப்ரே பண்ணலாம். லெமன் கிராஸ் ஆயில், பெப்பர்மின்ட் ஆயில், லாவெண்டர் ஆயில் இதெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். வேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் இருந்தனா கூட இதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வினிகர் பேக்கிங் சோடா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஓடிட்டு இருக்கக்கூடிய குட்டி கரப்பான் பூச்சிக்கு மேலே நான் வந்து இந்த கிளாஸ் கிளீனரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். அது வந்து அப்படியே செத்து போயிடும், அது ஓடவே செய்யாது. கரப்பான் பூச்சியை அழிக்கிறதுக்காக வேண்டி சில பேர் ஓவராக கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. கரப்பான் பூச்சி அதிகமாக மிக்சிக்கு உள்ளேயும் கிரைண்டருக்கு உள்ளேயுமே நிறைய பேர் இருந்துரும். இருந்து முட்டை போட்டு அதில் இருந்தே கூட குஞ்சுகள் வெளியாயிட்டிருக்கும். நம்ம வந்து அழிச்சிட்டே இருக்கமா இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் இருந்தும் கிரைண்டரில் இருந்தும் தான் வர ஆரம்பிக்குது. நான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கரப்பான் பூச்சி குறையுது அப்படின்ட்டு தெரிஞ்ச அப்புறம் தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.